அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம். எங்கள் லியோனி சாருக்கு முன்னாடி நம்மளை கூப்பிடாம விட்டுருவாங்களோன்னு ரொம்ப பயந்தேன். ஏன்னா அவர் பேசுனதுக்கு அப்புறம் யார் பேசினாலும் எடுப்படாது. நான் இந்த இங்கே வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகை நண்பர்கள், மீடியா நண்பர்கள் தவிர வேறு யாரும் எனக்கு பழக்கம் இல்லாதவங்க தான், இன்க்ளூடிங் லியோனி சார். என் நேரடி பழக்கம் கிடையாது. ஆனால் நான் ஸ்கூல் காலேஜஸ் படிக்கும்போதுலேருந்து நான் அவருடைய மிகப்பெரிய ஃபேனு. உள்ள ரேடியோ பேச்சு, அதுக்கப்புறம் வீடியோ பேச்சுகள், அப்புறம் அவருடைய அந்த பட்டிமன்றங்கள் கூட ரெண்டு மூணு பட்டிமன்றங்கள் அப்போ அந்த காலத்தில் பார்த்துருக்கேன். அதுலேருந்து நான் மிகப்பெரிய ஃபேன். என்னுடைய ஒய்ஃப் ரொம்ப ஃபேனு. அன்றைக்கி நீங்கள் ஃபோன் பண்ண உடனே அப்புறம் திண்டுக்கல் லியோனி சார் தான் பேசினாரு, எங்க ஸ்பீக்கர் ஃபோனில் போடக்கூடாது அப்படின்னு. ஸோ அவர் சொல்ல நான் மூணு தடவை பேசினேன் சார், நான் ஒரு தடவை தான் சார் உங்கள் கூட பேசினேன். ரெண்டு தடவை வந்து அந்த நம்பர் எனக்கு தெரியாது இல்லையா, நிறைய நம்பர்கள் வரும், எல்லாத்தையும் தான் எங்கேருந்தோ பேசுவான். நம்ம ஆஸ்திரேலியாவில் இருப்போம், அவன் எங்கேயோ பகுதி, சார் நான் மதுரையிலேருந்து பேசுகிற வச்சிடாதீங்க அப்படின்வான் அவன். சரி வந்து இந்த மாதிரி கதையே அவர் சொல்லுவாங்க ஃபோனில். ஸோ அதனால் வந்து நம்பர் தெரியலன்னா எடுக்குது. மூணு தடவை பண்ணுறாங்கன்னா சரி ஓகேன்னு சொல்லி எடுத்தேன் சார். எனக்கே ஷாக்கு சார், கண்டிப்பாக வரேன் சார் அப்படின்னு சொன்னேன். ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் தான் மற்றவங்கள்லாம் கொஞ்சம் அறிமுகமாகறாங்க. ரொம்ப சந்தோஷமான ஒரு மாலை இந்த மாலை. திண்டுக்கல் சார் அவரை பற்றி நிறைய இருக்கு பேசுறதுக்கு. ஒன்னே ஒன்று இந்த ரெண்டக்காருக்கு வந்து நீங்கள் அந்த ரெண்டக்காருன்னா என்ன ஒரு கேட்க அவங்க ஒருத்தர் பதில் சொல்லுவார் பாருங்க. அந்த பட்டிமன்றம்லாம் நான் நிறைய தடவை பார்த்துருக்கேன். ஸோ அவங்கள பேச விட்டு அவங்ககிட்டருந்து உள்ளேருந்து வாங்கி அதை ரசிப்பார் பயங்கரமாக. அதுக்கப்புறம் அவர் வந்து அவ்வளோ க்ளோஸ்அப்பாக நான் பார்க்குறேன் இன்றைக்கி தான். அவர் வந்து அப்போ அதெல்லாம் வந்து உண்மையாக அந்த சிரிப்பு அதெல்லாம் வரும் ஓகே ரசிப்பு. இன்றைக்கி வந்து வேறு ஒரு ரசிப்பு, அந்த சிரிப்போட தன் மகன் பேசும்போது உள்ளேருந்து ஒரு சிரிப்போடு அப்படியே ஆனந்தமாக அவர் சந்தோஷத்தோடு பார்க்குறாரு. நான் அவர் முகத்தை பார்த்துட்டு இருந்தேன். நிஜமாகவே அதுதான் தன்னுடைய பசங்க வந்து ஒரு லெவலில் வரும்போது, ஏன்னா அவர் எவ்வளோ மேடைகள் பார்த்துட்டாரு, நம்ம பையன் மேடையில் பரவாயில்லையே நல்லா பேசுகிறானே அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோடு பார்க்குறது வந்து அந்த அது வந்து ஸ்டாக் கேமரா ஆக்ஷன்னா வராது, அது உள்ளேருந்து வரணும். முதல்ல என்னுடைய ஜாதி இயக்குனர் விஜயகுமார் அவர்களை பற்றி, இந்த அவர் இங்கே பேசின பேச்சிலிருந்தே அவருடைய படத்தில் எல்லா விஷயங்களும் இருக்கும்ன்றது தெரிஞ்சு போகுது. முதல்ல அவர் பேசும்போது நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் தள்ளி நின்று பேசினதுனாலேயோ இல்லை அமைதியாக பேசினதுனாலேயோ சரி நம்ம கூர்ந்து, ஸோ அப்படி மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு விஷயங்கள் உள்ளே இருக்குன்றது தெரிஞ்சுக்குது. அப்புறம் ஒரு நகைச்சுவை வந்து ஒரு காமெடி சென்ஸ் வந்து அவர் சிரிக்கக்கூடாது, நம்ம தான் சிரிக்கணும், அந்த மாதிரி விஷயங்களை சொல்ல இருப்பாருங்க. அந்த ஆர்ட் டைரக்டரை பற்றி சில விஷயங்கள்லாம் சொல்லும்போது மற்றவங்களுக்கு சிரிப்பு வரணுன்ற அந்த காமெடி இது இருக்குது. நிறைய உங்களுடைய பேச்சிலேருந்தே உங்களுடைய படத்தில் வந்து நல்ல விஷயங்கள் இருக்கும், கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கும்ன்றது நல்லா தெரியுது சார். ஸோ அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். அவரை மாதிரியே ஒன்றரை மணி நேரம் பேசுகிறேன் நம்ம கேமராமேன். டெஃபினட்டாக நல்லா இதுலேயே தெரியுது, நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி விஷயங்கள் தெரியுது. நீங்கள் பேசுனாலும் உங்களுடைய அந்த செல்லுலாயில் உங்களுடைய காட்சிகள் பேசும். வாழ்த்துக்கள். ஹீரோ அது வந்து கூவம் இல்லை பாரு, அடையார் ரிவர். நீ இன்னும் ஒன்று எல்லாத்தையும் அடையார் ரிவர் தான், சின்னமலை பக்கத்தில் இருக்கிறது அடையார் ரிவர் அது. ஆனால் கூவத்தை கலக்கிறாங்க கொண்டு வந்து. இப்போது அடையார் ரிவர் ரொம்ப ஃபேமஸான ரிவர், அது பெரிய விஷயம். நான் அங்கே வந்ததுக்கு நான் ஒரு ரவுண்டு ட்ரெஸ்ஸு ரவுண்டு அடிச்சுட்டு அப்புறமா கடைசியில் அங்கே வந்து செட்டில் ஆனேன். எங்கள் அப்பா முதல்ல அங்கே இருந்தது, அது சைதாப்பேட் தான்.
ஸ்ரீநகர் காலனியில். அதுக்கு நான் பிறந்தது மயிலாப்பூர். அதுக்கப்புறமா மந்தவெளியில் வீடு வாங்கிட்டு வந்தோம். அப்புறம் எங்கள் அப்பா எனக்கு வீடு கட்டி கொடுத்தாரு அடையாருக்கு போயிட்டு. அப்படியே நான் சென்ட் மேரிஸ் ரோடு நாகேஸ்வரர் வீட்டுக்கு பக்கத்தில் நான் வீடு வாங்கி அதுக்கப்புறம் இந்த இடத்த வீடு கட்டிட்டு மறுபடியும் நான் சைதாப்பேட்டுக்கு வந்துட்டேன். ஸோ இப்படி ஒரு ரவுண்ட் அது. ஸோ என்னோடய வீடுன்றது இப்போ சைதாப்பேட்டு தான். ஆனால் நீங்கள் பேசும்போது நீங்கள் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பணிவு வந்து சத்தியமாக உங்கள் அப்பா அம்மா கிட்டேருந்து தான் உங்களுக்கு வந்திருக்கணும். டெஃபினட்டாக தெரியுது அது. அந்த பணிவு என்றைக்குமே இருக்கணும். இந்த படம் வெற்றி அடைஞ்சு இன்னும் பல படங்கள் செய்ததுக்கு அப்புறமும் அப்படி இருக்கணும். அந்த தயாரிப்பாளர்களுக்கு அதே நன்றி கடனுடன் இருக்கணும். பிரிட்டோ சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அவங்களுடைய யூனிட் அவர் ஹாலிவுட் ஆர்டிஸ்ட் மாதிரி இருக்கார் பாருங்க. அவருடைய முடி அது மாதிரி. அவர் வந்து அவர் பிரிட்டோ சார் வரவேனா, இவர் வந்தாருனாவே போதும், அவர் தான் எல்லாமே. ஸோ அவரும் ஓரளவுக்கு ஆமாம், உண்மையாகவே இங்கே வர்றதுக்கு முன்னாடி அவர் தான் கொஞ்சம் பழக்கம் எனக்கு. அப்புறம் அமுதன் விஜய் டிவியில் நான் ஃபேனுப்பா அவனுக்கு உட்காருப்பா. விஜய் டிவி பிக் பாஸ் என்ன எவ்வளோ என்ன கலக்கு கலக்குன்னா எத்தனை பேரை நீ அங்கே. ஆனால் நீ சிரிக்க வைக்கிறத விட நீ வந்து சிந்திக்க வச்ச நிறைய அங்கே எல்லாரும். உட்காரு உட்காரு, சரி போத உட்காரு. ஆண்ட்ரூ அவங்களும் பார்த்துருக்கேன். ஸோ வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். சஞ்சிதா ஷெட்டின சூதுக்கோவம்லேருந்து அங்கங்கே வரீங்க தவிர ஒன்று அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் நீங்கள். உங்களோட வாழ்த்துக்கள். நான் ஏன்னா அவ்வளோ லிஸ்ட்டு போட்டு சொல்லிட்டீங்களே, லிஸ்ட்டு போட்டு நீங்கள் சொல்லிட்டீங்கன்றதே அவர் பத்து தடவை சொல்லிட்டார். அதான் இன்னும் யார் பாக்கி இருந்தவனா நான் சொன்னேன், பிரசாத் தேட்டர் தான்ப்பா பாக்கி, மற்றதெல்லாம் சொல்லிட்டேன். ஸோ என்னை இந்த அருமையான விழாவிற்கு அழைத்த லியோனி சார் அவர்களுக்கு முதல்ல நான் சொல்லிக்கிறது வந்து, நான் உங்களுடைய மிகப்பெரிய ஃபேன் சார். நீங்கள் கூப்பிட்டவுன்னே வந்து நீங்கள் பெருமையாக சொல்லாதீங்க, நான் வந்து நீங்கள் கூப்பிட்டதே பெருமையாக நினைக்கிறேன். தேங்க்யூ வெரி மச் ஃபார் திஸ். ஏன்னா எத்தனையோ பேரை ரசிக்கிறோம் நம்ம, அதில் மிக முக்கியமானவர் நீங்கள். ஸோ ஒரே ஒரு இதுதான், உழைப்பு தான்ப்பா. உங்கள் அப்பா வந்து மேடைக்கு மேடை பேச்சில் பேசி 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 பெருசாக வந்துட்டான்னு நினைக்காதீங்க. அந்த உழைப்புக்கு வந்து நிகழே கிடையாது. அந்த உழைப்பு தான் எப்பவுமே இருக்கணும். நிறைய என்னென்னா எத்தனை பேர் பேசுவாங்க உங்கள் அப்பா மாதிரி, எத்தனையோ பேர் பாட்டு பாடி காமிப்பாங்க உங்கள் அப்பா மாதிரி. ஆனால் எல்லாத்துலேயுமே ஒரு ஹியூமர் சென்ஸ் வச்சுக்கிட்டு அரசியலும் பேசுவார். ஆனால் யாரையும் போய் மனசாக குத்த மாட்டார். அந்த மாதிரி ஒரு ஒரு இது ஒரு ஹியூமர் இருந்துகிட்டே இருக்கும். உள்ளுக்குள்ளே சிரித்து தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அது இதுக்கு முன்னாடி நான் வந்து லியோனி சார் வந்து நான் இந்த பக்கம் உட்காந்துருக்கேன், இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் நீங்கள் ஒரு மேடையில், அவர் வேற ஒரு கொள்கையுடையவர், இவர் வேற ஒரு கொள்கை, வேற கட்சி வேற கட்சி, இருந்தாலும் மேடையில் பேசும்போது அவர் உங்களை பாராட்டுறதும் நீங்கள் அவளை பாராட்டுறதும் அது மேடை நாகரிகம். அதுதான். அது இல்லாமல் நம்ம என்னத்தை போகும்போது எடுத்துகிட்டு போக போகிறோம் நேரடியாக குத்தி இல்லையா. ஸோ உங்கள் மனசு போலவே இந்த படமும் அமையணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். பாடல்களை கொடுத்த ரகுநந்தனும் இந்த பாடல்கள் நிஜமாக நல்லா இருந்தது. அந்த சாங்கு மற்ற பாடல்களும் நான் கேட்கல. அந்த பாடல்கள் மட்டுமல்ல படமும் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் இல்லை இறைவனை வேண்டி வாழ்த்துகிறேன்.